அன்பர்களே நாம் இன்றைக்கு வீடியோ தொகுப்பில் பற்றி பார்க்க சொன்னா சொன்னால் துர்தேவதைகள் துஷ்ட ஆவிகள் துஷ்ட ஏவல்கள் தருத்திரியம் இது போன்ற விஷயங்களை வந்து நீக்குவதற்கு உண்டான சிவ மந்திரத்தை பற்றி தான் இந்த வீடியோ தொகுப்பில் நாம் பார்க்க போகிறோம் இந்த மந்திரத்தை வந்து உங்களுடைய வீடுகளில் நிம்மதி இல்லாமல் இருக்குது எப்போ பார்த்தாலும் ஏதாவது சண்டை சச்சர கலவுகள்னு சொல்லிட்டு நிம்மதி இல்லாமல் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணுங்க இந்த மந்திரம் கொண்டு நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையுமே சரி பண்ணிக்கிற முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு மந்திரத்தை பிரயோகம் பண்ணுறதுக்கே நூற்றி எட்டு வகையான வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கு இந்த மந்திரத்தை வந்து விபூதியில் ஓதி சாமி ஆட்டம் ஆடக்கூடியவங்களை கூட கட்டுப்படுத்த முடியும் உங்கள் குடும்பத்தில் ஒரே தருத்தனையும் பிடிச்சி ஆட்டி படைக்குது எந்த காரியத்தை எடுத்தாலும் தடங்களாக இருக்குது ஒரு பத்து வயசாக சேர்த்து வைக்க முடியல உடனே வீண் விரைய செலவாகிடுறது ஒரு நகை எடுத்து வைக்க முடியல ஏதாவது வழியில் அடகு வைக்கிற மாதிரி ஆகி போகிறது இது போலலாம் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா இந்த மந்திரத்தை சொல்லி எப்போதுமே தியானம் பண்ணுங்கள் என்ன பண்றீங்க அப்படின்னா வீட்டு வாசல்ல பசுஞ்சாணம் செலுப்பி தெளிப்பீங்களே அப்போ இல்லை இந்த மந்திரத்தை சொல்லி பசுஞ்சாணம் செல் தெளிங்க அதே போல பசுங்கோமியத்தை எடுத்து ஒவ்வொரு வெள்ளி செவ்வாய் கிழமையிலையும் இந்த மந்திரத்தை சொல்லியே வீடு முழுக்க தெளிச்சுட்டு இந்த வீட்டில் இருக்கக்கூடிய பீட இந்த கஷ்ட நஷ்டங்கள் அனைத்தும் குறைய ஆரம்பிக்கும் வீட்டில் சக்திகள் ஆண்டாவது லட்சுமி கடாட்சன் நிறைஞ்சிருக்கும் தெய்வ அனுக்கிரகம் பரிபூரணமாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த மந்திரத்தை சொல்லி இந்த வேப்பிலை அடிச்சிங்க அப்படின்னா விஷங்கள் கூட இறங்கும் சரிங்களா அந்த விஷச்சந்துகள் கடிப்பு காணா கடின்னு சொல்லுவாங்க இது போல் பாதிப்புகள் இந்த கட்டி விஷக்கட்டிகள்லாம் வந்துருச்சு அப்படின்னா மந்திரிப்பாங்க பார்த்துருக்கீங்களா கிராமங்களில் மந்திரிப்பாங்க அதே போல் இந்த மந்திரத்தை சொல்லி வேப்பிலை அடித்து மந்திரிச்சிங்க அப்படின்னா விஷங்களை கட்டுப்படுத்தும் ஒரு சில நபர்களுக்கு ஏவல் பிரச்சனை இருக்கும் ஏவல் பிரச்சனை இருக்கக்கூடியவங்களை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் ஒரு சில பேர் வந்து யாராவது மாந்திரிகேஸ்வராக சொல்லிட்டு எனக்கு ஏவல் இருக்குது ஏவல் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது உண்மையாகவே ஒருத்தருக்கு ஏவல் இருக்குது அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா ஒழுங்காக குளிக்க மாட்டாங்க சரிங்களா ஒரு நல்ல சுத்தமொத்தமாக ட்ரெஸ் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க நீங்கள் கூப்பிட்டீங்க அப்படின்னா ரெண்டு நிமிஷம் தான் அப்படின்னு கேட்பாங்க உடனே உங்களுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க டக்கு டக்குன்னு கோவப்படுவாங்க கோவில் கூப்பிட்டா கூட ஒரு பிரியப்பட்டு வந்து வழிபாடு பண்ண மாட்டாங்க சரிங்களா உண்மையாக ஒருத்தருக்கு ஏவல் இருக்குது அப்படின்னா இந்த அறிகுறிகள் தான் இருக்கும் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு மாதிரி ஏவல் இருக்குதுன்னு சொல்லிடுவாங்க அவங்களுக்கு ஏதாவது குடும்பத்தில் ஒரு ஜாதக ரீதியாகவோ ஏதோ அவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் இல்லாமல் இருக்கலாம் அதனால் குடும்பத்தில் கஷ்ட நஷ்டங்கள் வரலாம் அதற்காக வந்து ஒரு மாந்திரேசனவுன்னு உடனே நம்மக்கிட்ட கிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசை போட்டு இவங்களே கஷ்டப்படுத்திக்கிட்டு எவ்வளோ தான் பிரச்சனை எவ்வளோ தான் இவங்களே அழிச்சுக்குருவாங்க அது தப்பு நீங்கள் அப்பெல்லாம் நினைக்காதீங்க சரிங்களா ஏவல்லாம் இந்த அறிகுறிகள் இருக்கான்னு பாருங்கள் இரவுல தூங்க முடியாது விடிய விடிய வந்து தூக்கமே வராது நடமாடிக்கிட்டே இருப்பீங்க அது ஒரு விஷயம் நடக்கும் அடிக்கடி தானாக பேசக்கூடிய பேசுகிறது போல பேசு பேசுறது போல பேசிக்கிட்டு இருப்பாங்க இது ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் ஒழுங்காக குளிக்க மாட்டாங்க எனி டைம் தலையை கையை காலெல்லாம் சுரிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க குளிக்க மாட்டாங்க தலையால்லாம் சொரிஞ்சிக்கிட்டு இருப்பாங்க ஒரு சுத்த பத்தமாக ட்ரெஸ் போட்டுக்கிற மாட்டாங்க நெற்றியில் விரும்பி ஊதி அணிய மாட்டாங்க காலையில் குளித்து ஊதி வைப்பேன்னு சொல்லிட்டு ஊதி அணிக்க மாட்டாங்க கோயிலுக்கு போகிறக்கு கருப்பு விட மாட்டாங்க கூப்பிட்டா ஏன் கூட திரும்பி பார்க்க மாட்டாங்க இது போலலாம் இருக்குது அப்படின்னா தான் ஏவல் பிரச்சனை புரியுதுங்களா உங்களுக்கு இது போல் ஒரு ஏவல் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து மஞ்சள் நீர் இருக்கு இல்லையா இந்த மஞ்சள் நீரில் வில்வ இலையும் வேப்பிலையும் போட்டு நான் சொன்ன அந்த மந்திரம் இருக்குல்ல இந்த மந்திரத்தை வந்து என்ன பண்ணுறீங்க ஒரு ஆயிரத்தெட்டு முறை அந்த நீரில் உரியேற்றி அந்த நீரில் வந்து அவங்கள தலைக்கு ஊற்றுனீங்க தலையில் ஊற்றுனீங்க அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச ஏவலுங்கிறது நீங்கள் ஆரம்பிச்சிடும் இல்லை விபதியில் இந்த மந்திரத்தை உரியேற்றி தினந்தோறும் வச்சுக்கிற கொடுத்தீங்க அப்படின்னாலும் ஏவல் பிரச்சனை அவங்க உடம்புல இருக்காது சரிங்களா நம்ம இயற்கையாக ஒருவருடைய ஏளாண்மையால் வரக்கூடிய கஷ்டங்கள் இல்லை அதிர்ஷ்டம் இல்லாதால் வரக்கூடிய கஷ்டத்துக்கு எல்லாமே ஏவல் இருக்குது சீவன் இருக்குது அப்படின்னே நினச்சிக்கிட்டு இருக்காதுங்க ஏன்னா நிறைய பேர் நான் பார்த்துட்டேன் ஒன்றுமே நம்ம விசார நம்ம தெய்வத்தில் குறிக்கிட்டேன் அப்படின்னு ஒன்றுமே இருக்காது ஆனால் எனக்கு கேவல் இருக்குது அப்படின்னு நம்ம ஒன்றுமே இல்லைன்னு சொன்னோம்னா இவங்க நம்பிக்கை இல்லாமல் என்ன பண்ணுவாங்க ஏன்னா அவங்களுக்கு மனசுக்குள்ள பதிஞ்சிரும் நம்ம கேவல் இருக்குது அப்படின்னு பதிஞ்சிரும் அடுத்தவங்கள்ட்ட போய் பார்ப்பாங்க இந்த மந்தரம் சொல்லி தினந்தோறும் ஊதி வச்சுக்கிட்டாலோ இல்லை குங்குமம் வச்சுக்கிட்டாலோ நம்மளை எந்த விதமான சக்திகளும் எந்த ஒரு சூழ்நிலையும் பக்கத்தில் கூட வராது சரிங்களா இந்த மந்திரம் சொல்லி பேய் விரட்டலாம் பீடை நிவார்த்தனம் நிவர்த்தி பண்ணலாம் நமக்கு வரக்கூடிய கடன் பிரச்சனைகளை வந்து தீக்கலாம் இல்லை வேறு ஏதேன்னு தொந்தரவுகள் பாதிப்புகள் இருந்தது அப்படின்னா அதற்கும் இந்த மந்திரத்தை கொண்டே பரிகாரம் பண்ணோம் அப்படின்னா அனைத்தையும் சரி பண்ண முடியும் இதை வந்து ஒரு தியானம் மந்திரம் போல் தியானம் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அவங்க உடம்புல சக்திகள் அண்டாது இந்த மந்திரம் பிரத்யோகமாக எதற்கு பயன்படுத்தப்படுறது அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கு இதுக்காக செல்வத்தை தர்றதுக்கு அப்படி இல்லாமல் ஒரு பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு சரிங்களா இப்போ நம்மக்கிட்ட ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்குது அது என்ன பிரச்சனை வேணாலும் இருக்கலாம் நம்ம அதை மனசில் நினச்சிட்டு அதை சரி பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இந்த மந்திரத்தை நம்ம சிவனை வணங்கி தியானம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையானது சரியாக போயிடும் இது கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதுக்கு சிவ தியான் இந்த மந்திரம் சொல்லி தியானம் பண்ணலாம் இல்லை வேறு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அது உங்களோட சரியாகணும் அப்படின்னா சிவனை வணங்கி இந்த மந்திரம் சொல்லி தியானம் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனை சரியாயிடும் அதுலேருந்து மீள்வதற்கு உண்டான வழிகள் உங்களுக்கு பிறக்கும் அதனால் இந்த மந்திரத்தை உங்களுக்கு தேவைக்கு ஏற்றவாறு பயன்படுத்துங்க உங்களுக்கு என்ன விஷயங்களை நீக்கணுமோ கடன் பிரச்சனையோ இல்லை வேறு ஏதோ ஒரு பிரச்சனைகளோ எந்த பிரச்சனை உங்களுக்கு நீக்கணுமோ அதுக்கு ஏற்றவாறு பயன்படுத்த தெரிஞ்சுக்கிறேங்க இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னு நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்